பாதைகள் பயணங்கள் பாதைகள் 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 பயணங்கள் பயணங்கள் பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் வாழ்க்கையின் தேடல்கள் வருகின்ற கோலங்கள் வளைவுடன் நீர்கூடாய் நெளிகின்ற நாளங்கள் உண்மையும் உழைப்பையும் உலகத்தின் சிகரத்தை நோக்கி உன்னை தினம் உயர்த்தும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் நந்தி மலையும் நகர்ந்து கொள்ளும் குகைக்கு மலைகள் குடையை தூக்கும் தன்னை மிதிக்கும் காலடியை தலைமேலே தாங்கும் பூமி இது விண்ணை கடந்தே விண்ணிலவில் விந்தைகள் நிகழ்த்திடும் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் பாதங்கள் முத்தமிடும் பூமியின் கன்னங்கள் பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள் போரிடத்தில் முடங்கிவிட்டார் நடைபயில தொடங்கிவிட்டார் ஒற்றையடி ஆரம்ப பாதைகள் தான் 100 அடியாய் காலம் மாற்றியது பாதைகள் பாதைகள் பாதங்கள் பயணங்கள். அம்மா அப்பா வெளியில மோகன் வந்திருக்காரு. நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க ரெண்டு பேரும் உங்க பிடிவாத்தை விடல. எல்லாத்தையும் மறந்து மாப்பிளன்ற பாசம் பொங்கி மோகன் அழைச்சிட்டீங்க இல்ல? மோகனை நாங்க அழைச்சோமா? இல்லப்பா, மோகன் வர்றதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல. இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், வர வேண்டியது என்னோட கடமை. அப்படி இருக்கும்போது யாரும் என்னை வளைகாப்புக்கு அழைக்கலனாலும் வருத்தப்படவும் மாட்டேன், அதை குறை சொல்லவும் மாட்டேன். நிறுத்தடி அக்கா, என்ன பேசுற நீ? இவ என்ன சுமங்கலியா இல்ல எவனாவது ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டவளா புள்ள பெத்தவளா? ரேவதியை பத்தி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்ல. நீ எங்க வந்த? யார் உன்னை அழைச்சது? அவங்களை இங்க அழைச்சது நான் தான். நீயா? எந்த விதத்திலயும் சம்பந்தம் இல்லாத ரேவதியை நீங்க அழைக்கும் போது என் அத்தை அவங்கள நான் அழைக்க கூடாதா? ரேவதி, ரேவதி, நான் உன்னை வளைகாப்புக்கு வர சொல்லியிருக்கவே கூடாது. வரமாட்டேன்னு நீ பலமுறை சொன்ன, வந்தே ஆகணும்னு நான் அடம் பிடிச்சேன். விடுங்க, நடந்தது நடந்து போச்சு. இப்படி நடக்கும்னு நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் எதுக்காக உன்னை வர சொன்னேன்? தாய்க்கு தாயா இருந்து நீ வளர்த்த பொண்ணு இப்ப அவ தாயாக போறான். அதுக்காக நடக்கிற விழாவில், அந்த சபையில அவளுக்கு நீதான் முதல் வலையில் அனுபவிக்கணும். அதுதான் நாங்க உனக்கு தர வேண்டிய கௌரவம்னு நான் நினைச்சேன். என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்க முடியாத கௌரவம் தான் கிடைச்சிருச்சு. நம்ம நிம்மதியை கெடுக்கிறதுக்கே ஒருத்தி அவதாரம் எடுத்திருக்காளே புண்ணியவதி ஜெயதேவி, மரியாதையும் ஆசைப்படுறீங்க. रेवदी आसपड़ तपा और वगैल तप்புன்னு தான் நான் சொல்றேன். எந்த வகையில தப்புன்னு சொல்ற? இங்க குடும்பங்கற கட்டமைப்புல தான் பொதுவா உலகம் உறவுகளை பாக்குது. நம்ம உறவு இந்த மரபுக்குள்ள வரல. நம்ம உறவுல நமக்குள்ள எந்த விதமான சலனமும் இல்லங்கிறது நம்மளோட பலமா இருக்கலாம். ஆனா உலகம் நம்மள அப்படி பார்க்கல. புனிதோன்னு நீங்களும் நானும் நினைக்கிற நம்ம உறவை அசிங்கோன்னு இந்த உலகம் நினைக்குது. ஏன் உங்க பொண்ணே நினைக்கிறா? திவ்யா, கண்டிப்பா சொல்றேன், இந்த வாட்டி பையன்தான். நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிட்டேன், நமக்கு பிறக்க போறது பொண்ணுதான். ஏ பையன்தான் இல்ல திவ்யா, இந்த சைடு வேணா, வந்த வழியே போயிரலாம் வா. ஏன் இந்த சைடு நல்லா தான இருக்கு, ஏன் வந்த வழியே போணும்னு சொல்றீங்க? வாங்க போலாம். நான் உங்களை பார்க்க கூடாதுன்னா திரும்ப போலாம்னு சொன்னீங்களா? வாங்க. திவ்யா, திவ்யா நான் சொல்ற கேளு. திவ்யா எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்களாப்பா? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருந்தப்போ இந்த அம்மா அழைச்சவங்க ஓடி போனீங்களே. நான் இவங்களை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டு நம்ம வீட்டை விட்டு வெளியில போனேன். அன்னைக்கு வளைகாப்பு ஃபங்க்ஷன்ல இவங்களால நம்ம மானமே போச்சு. அப்படி இருந்து உங்களுக்கு புத்தியே வராதா? திவ்யா, முட்டாள்தனமா பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. பேசாம இருங்க. நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. நான் என்ன சொன்னாலும், இந்த ஊர் என்ன சொன்னாலும், உலகம் என்ன சொன்னாலும், நான் இவங்களை பார்க்கணும், இவங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது அப்படிங்கறத உங்க நிலைமண்ணா. இப்படி கேவலப்படாம ஊர்வாயில விழாம பேசாம இவங்களை கல்யாணம் பண்ணி தொலைய வேண்டியதானே? அவர் தான் வராருன்னு நினைக்கிறேன். நம்ம மேக்கப்பை பார்த்து அசந்து போய் என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். அவர் வந்து கண்ணை திறக்கட்டும். ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா? அடச்சே ஏந்து. எங்கயாவது டான்ஸ் ஆட போறியா? என்னடி இது அலங்கோலம்? என்ன நடக்குதுங்க? அவரதா ரெடி ஆயிரு, சினிமாக்கு போலாம்னு சொன்னாரு. ஓஹோ, உடனே மகராசி கிளம்பிட்டியாக்கும். உனக்கெல்லாம் சினிமா ஒரு கேடா? उन्हें கல்யாணம் இல்ல கோன்றாவி நீ என் மருமக இல்ல மூதேவி என்ன பொறுத்த வரைக்கும் நீ சம்பளம் வாங்காத வேலைக்காரி இங்க நடந்த விஷயத்தை எதையாவது வெளியில சொன்னே உன்னை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன் என்ன பத்தி உனக்கு தெரியாது இந்த ஆட்டக்காரி வேஷத்தை கலச்சிட்டு போய் பழைய சேலையை கட்டு முதல்ல துணி துவைக்கணும் அப்புறம் வீடு முழுக்க கழுவி துடைக்கணும் போடி ஏண்டா அந்த கேக்கடோ உனக்கு பொண்டாட்டியா நான் அப்படி சொல்லவே இல்லையே சினிமாவுக்கு போலாம் சொன்னியா இவ கூட சினிமாக்கா நான் அப்படி சொல்லிருப்பேனா அவளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா அவ தலைக்கு மேல ஏறிக்குவா அவளை வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கணும் அவ சமையல் அறையில தான் தூங்கணும் ஏன் பேச்சு கேட்காம அவ இந்த வீட்டு படி தாண்ட கூடாது நான் குடுக்குற குடுப்புல இந்த கல்யாணமும் வேண்டாம் இந்த வீடும் வேண்டான்னு அவளே ஓடணும் ஓட வைப்ப பிடிவாதம் பிடிக்காத திவ்யா நீதான் உங்க அப்பாவை சாப்பிட கூப்பிடணும் சாப்பாடெல்லாம் எடுத்து டேபிளில் வச்சுட்டேன் நீங்களே போய் அப்பாவை சாப்பிட கூப்பிடுங்க நான் சொன்னேனே எனக்கு மனசு சரியில்லை நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு தூங்குங்க லீவ் மீ அலோன்னு சொல்லிட்டாரு இன்னைக்குன்னு பார்த்து சோமண்ண வேற வரல சோமண்ண 4 நாள் லீவு கேட்டு போயிருக்காரு வழக்கமாக சாப்பிட்ற மாத்திரை உங்கள் அப்பா சாப்பிடலன்னா அவருக்கு பிளட் ப்ரெஷர் ஏறிடும் அவர் மாத்திரை எடுத்துக்கணும்னா முதல்ல சாப்பாடு சாப்பிடணும் வீணா வம்பு பண்ணாத நீ போய் உங்க அப்பாவை சாப்பிட கூப்பிடு போ திவ்யாவுக்கு முதல் வளையல் போட்டு நல்லபடியா பிரசவம் ஆகணும்னு வாழ்த்துறதுக்கு இவதான் கிடைச்சாளா இவ என்ன சுமங்கலியா இல்ல எவனாவது ஒருத்தனுக்கு வாக்கப்பட்டவளா புள்ள பெத்தவளா நான் என்ன சொன்னாலும் இந்த ஊர் என்ன சொன்னாலும் உலகம் என்ன சொன்னாலும் நான் இவங்களை பார்க்கணும் இவங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாது அப்படிங்கறதா உங்க நிலைமைண்ணா இப்படி கேவலப்படாம ஊர்வாயில விடாம பேசாம இவங்களை கல்யாணம் பண்ணி தொலைய வேண்டியதானே 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 அப்பா வசந்தனை திட்டினாரு நான் அப்படி சொல்லிருக்க கூடாதுன்னு சொன்னாரு நான் அந்த வார்த்தையை சொல்லிருக்க கூடாதுன்னு எனக்கு தெரியுது ஆனா நான் ஏன் சொன்னேன் என்ன அப்படி சொல்ல வச்சது யாரு எனக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியும் அவரோட கிரேட்னஸ் தெரியும் அவரோட உழைப்பு அவரோட டெடிகேஷன் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படி இருந்தும் நான் ஏன் எங்க அப்பா மனசு புண்படுத்த வேண்டிய நிலைமை வந்துச்சு அதான் எனக்கு புரியல என்னை இந்த அளவுக்கு நேசிக்கிற நீ ரேவதி மனசை மட்டும் ஏன் காயப்படுத்துற உன்னை பெத்த தாய் நீ தவறதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துட்டா உன்னை பாராட்டி சீராட்டி இந்த அளவுக்கு ஒரு ரிஃபைன்களை உருவாக்குனது யாரு பழசெல்லாம் மறக்கக்கூடாதுமா, மறக்கக்கூடாது. ஒரு காலகட்டத்துல நானும் ரேவதி ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சோம், கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில இருந்தோம். சந்தர்ப்ப சூழ்நிலையால இப்ப சண்டை போடுறால இந்த ஜெயதேவிக்காக. உங்க அம்மாவை என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண சொன்னதே ரேவதி தாமா. நாம வாழ்ற இந்த வாழ்க்கையே அவளோட தியாகம் தாமா. அது தியாகம்னு நீங்க சொல்றீங்க, ஆனா ரேவதி ஆண்டி பண்ண துரோகத்தினாலதான் ஏன் அம்மா இறந்து போயிட்டதா ஜெயதேவி ஆண்டி சொல்றாங்க. சில பேருக்கு சிலரை பார்த்தாலே பிடிக்காது. அதுக்கு வலுவான காரணம் இல்லாம இருக்கலாம். ஜெயதேவிக்கு ரேவதியை பார்த்தாலே தேவையில்லாத ஒரு பொறாமை, தேவையில்லாத ஒரு காழ்ப்புணர்ச்சி, தேவையில்லாத ஒரு வெறுப்பு, அது இன்னை வரைக்கும் தொடருது. அவ சொல்றத வச்சு ரேவதியை தயவு செய்து வெறுக்காத. பாவமா, அது பெரிய பாவம். அப்பா, இந்த பாவம் புண்ணியம், அன்பு வன்முறை, புனிதம் அசிங்கம், இது எல்லாமே அவங்க உங்க பார்வையில வெவ்வேறு அர்த்தத்தை தருதுப்பா. நீ சொல்றது எனக்கு புரியல. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. ஒரு அப்பாவும் மகளும் ஓப்பனா விலாவரியா பேச முடியாத ஒரு சப்ஜெக்ட்ல இதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. சரி சரி, அதை விடுங்க, நீங்க வாங்க சாப்பிட போலாம். இல்லம்மா, எனக்கு அப்பா நான் சொல்றதை கேளுங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி சாப்பிடாம பட்டினி இருக்க கூடாது. வாங்கப்பா சாப்பிடலாம், வாங்கன்னு சொல்றேன்ல, உட்காருங்க. சரோஜாக்கா, சரோஜாக்கா. யாரு? சரோஜாக்கா காஞ்சிபுரம் போயிருக்காங்க. நீங்கள் யாருன்னு தெரியலையே. நாங்கள் கோயிலில் அடிக்கடி சந்திப்போம், பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தோம், அப்படியே சரோஜாக்காவை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அப்படிங்களா, வாங்க வாங்க உட்காருங்க. பானு, 2 காஃபி எடுத்துட்டு வாமா. சரிம்மா, கொஞ்சம் இருங்க. சரிங்க. இந்த வீட்டில் யாருக்கும் வளைகாப்பு ஃபங்க்ஷன் வருது, அப்போ எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் கூப்பிடுறேன்னு சரோஜாக்கா சொன்னாங்க. ஏய், காஃபியை வாங்கு. உங்களுக்கு ஏங்க இந்த வீண் சருவம்? இவங்களுக்கு வளைகாப்பு வயிற்ற பார்த்தா 7 மாசம் மாதிரி தெரியலையே. ஏய், இவங்க இல்லை, இவங்க பேர் பானு. இவங்க இந்த வீட்டு மூத்த பொண்ணு, கல்யாணம் ஆகி புருஷனோட வாழல. அப்போ இவங்களுக்கு இல்லையா வளைகாப்பு? இந்த பொண்ணோட தம்பி பொண்டாட்டிக்கு. உங்க வீட்டு காஃபி ரொம்ப நல்லா இருக்கு பானு, ரொம்ப நல்லா சமைப்பா போல இருக்கு. ஆமா, உங்க மருமகளுக்கு எப்போ வளைகாப்பு? நேத்தே முடிஞ்சிடுச்சுங்களே. உங்க வீட்டு சமாச்சாரம்லாம் சரோஜாக்கா என்கிட்ட பேசுவாங்க. பானுக்கும் அவங்க புருஷனுக்கு இருக்கிற தகராறு என்ன தீரலையா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள அப்படி என்ன தகராறு இருக்க முடியும்? சின்ன தகராறு தான், எல்லாம் சரியாயிடும். உங்க பொண்ணு டைவர்ஸ் கேட்டு கோர்ட் வரைக்கும் போயிருக்கதா கேள்விப்பட்டோம். மூத்தது வாழ வெட்டியா இருந்தா அடுத்த பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்கும்போது பிரச்சனை வராது? வீடு தேடி வந்து வம்பு பேச வந்துட்டீங்களா? சரோஜாத்தையை தேடி வந்தீங்க, காஃபி சாப்பிட்டீங்க, அத்தைதான் இங்க இல்லல, அப்புறம் கிளம்ப வேண்டியது தானே. வீட்டுல இருக்கிறவங்க மனசு ஏன் இப்படி நோக்கடிக்கிறீங்க? என்ன பேசணும் சொல்லி இவ்வளவு கோவம் வருது? இவ்வளவு வாய் துடுப்பு இருந்தா இவங்க புருஷனோட ஒழுங்கா காலத்தை கழிக்க போறா. இன்னொரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் அசிங்கப்பட்டு போயிடுவீங்க. ஏன் இப்படி மத்தவங்க வம்பு கலையறீங்க? நீங்களும் பொம்பளைங்க தானே. ச்சே, முதல்ல கிளம்புங்க, கிளம்புங்க. ஓ, இப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க? உனக்கே இவ்வளவு கோவம் வருது? ஏன் சொந்த பிரச்சனையை பத்தி அவங்க எதுக்காகமா பேசணும்? ஆமா, உன்ன மாதிரி ஆத்திரப்பட்டா ஒரு நாளைக்கு 100 சண்டை போட வேண்டியது இருக்கும். வரவங்க போறவங்க எல்லாம் வானு புருஷனோட வாழலையான்னு கேக்குறாங்க. புருஷ பஞ்சாதி பிரச்சனை நாலு செவத்துக்குள்ளதான் இருக்கணும். வெளியே வந்தா இப்படித்தான். விட்டு கொடுத்து போறதாமா வாழ்க்கை. உன்னை அவரே குத்துவளை கேட்டி வைக்கணும்னு கூப்பிட்டுருக்காரு. நீங்க ரெண்டு பேரும் சமாதானமா போறதுக்கு இந்த பங்கனை சாதகமா பயன்படுத்திக்கிறதாமா புத்திசாலித்தனம். இப்படி ஒரு திட்டம் உங்களுக்கு இருக்கும்னா கண்டிப்பா அந்த வலையில நான் விழ மாட்டேன். பாதைகள் பயணங்கள்